இவன் வந்து என்ன பண்ணான் அப்படின்னா அவனுக்கு அவனுடைய தோட்டத்தில் அவனுடைய மாளிகையில ஆக்கிரீட ஒரு மல மாதிரி தன்னுடைய வேஷ்மங்களில் தன்னுடைய மாளிகைகளில் கொண்டு போய் வச்சு சோ இப்ப வந்து தாரகாசுரனுடைய அந்த ட்ரபுள் டுவர்ட்ஸ் த தேவாஸ் அதுதான் இப்ப படிச்சுட்டு இருக்கோம் அடுத்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா மந்தா பயசேஷம் பயர் சேஷம் ஆஹ் திக்வாரணம் வாரண மதாவிலம் ஹேமாம்புரு ஹேமாம்பு ஹேமாம்புருக சசியான தாம சாம்பிரதம் என்ன பண்றான் அப்படின்னா ஸ்லோகார்த்தம் என்ன அப்படின்னா மந்தாகினியோட மந்தாகினி கங்கையில இருந்து அவன் என்ன பண்றான் அப்படின்னா அங்க இருக்கிற தங்க தாமரைகள் எல்லாத்தையும் பேர்த்து எடுத்துண்டு த அந்த தங்க தாமரைகளுக்கு தாம அப்படின்னா இருப்பிடும் சாம்பிரதம் இப்பொழுது எது அப்படின்னா அவனுடைய மாளிகையில இருக்கிற அந்த வாப்பியக அந்த குளம் குட்டைகள் அவைக அங்க கொண்டு வந்து அந்த ஹேமாம்புருகம் அப்படிங்கிறது அம்புருகம்ங்கிறது தாமரை ஹேமம்ங்கிறது தங்க தாமரை அந்த மாதிரி இருக்கிற சசியானாம் தத் வாப்பியக தாம சாம்பிரதம் அவனுடைய அந்த வாபி அவனுடைய தேசத்துல இருக்கிற அந்த குளம் குட்டைகள் தான் அந்த தங்க தாமரைகளுக்கு இருப்பிடமாக இப்ப இருக்கு சாம்பிரதம் இருக்கு முன்னாடி எது இருந்தது அப்படின்னா அவைகள் கங்கையில இருந்தது சோ இப்ப கங்கையில அப்ப என்னதான் இருக்கு அப்படின்னா சேஷம் திக் வாரண மதாவிலம் சோ திக் வாரணங்களினுடைய திக் மதம் அதாவது மதாவிலம் அவைகள் வந்து திக் கஜங்கள் அங்க ஸ்நானம் பண்றதுக்கு போறது ஸ்நானம் பண்ண போகும்பொழுது அவைகளினுடைய அந்த மத ஜலம் அந்த கங்கையில ஒழுகுறது சேஷம் எதோட இருக்கு அந்த மந்தாகினியினுடைய ஜலம் அப்படின்னா திக்வாரண மதாவிலம் அந்த திக்வாரணங்களுடைய திக் கஜங்களுடைய மத ஜலத்தோட இருந்துட்டு இருக்கு அங்க இருக்கிற தாமரைகள் எல்லாத்தையும் இவன் லூட் பண்ணின்னு வந்துட்டான் ஏன்னா நம்ம முன்னாடி கிளாஸ்ல வந்து பார்த்தோம் ஆஹ் என்னது ஆஹ் இங்க ஒரு வியாக்கியானத்துல மேல பார்த்தோம் இதுல பார்த்தோம் கிருஷ்ணாதி புவனத்ரயம் இது யோ விக்கிர தமேவ பிரபஞ்சயதி சப்தபிகி ஸ்லோக இது அதுல தத்த வித்வம்சனம் அபஹரணம் உபரோதம்னு த்ரி இது திரிவிதகா விக்கிரகா பார்த்தோம் சோ இதுல வித்வம்சனம் பார்த்துட்டோம் இப்ப வந்து அபகரணம் ஒண்ணு ஒண்ணுத்தி லூட் லூட்டடிக்கிறான் அங்கேந்து அது வந்து ஒன்னு ஒன்னா பார்த்தோம் சரியா போன இதுல வந்து அவன் என்ன பண்ணான் ஆஹ் மேருமலையே தூக்கி நுந்துட்டான் இவன் இவனுக்கு வந்து இவனோட இதுல ஒரு மேடு மாதிரி அதை இப்ப அடுத்ததுல என்ன பண்றான் அப்படின்னா சொர்க்கங்கா இதுல இருக்கிற இருக்கிற அந்த தங்க தாமரைகள் எல்லாத்தையும் இவனுடைய வாப்பியில கொண்டு வந்து எல்லாத்தையும் வச்சு முட்டான் சரியா சோ வந்து இது அண்மையும் பாத்தா திக்வாரண மதாவிலம் பயக மந்தாகின்யாகா சேஷம் ஹேமாம்புருக சசியானாம் தத் வாப்பிய சாம்பிரதம் தாம சரியா சோ அதாவது திக்வாரண மதாவிலம் அந்த திக்வாரணங்களினுடைய மத ஜலத்தோடு இருக்கின்ற பயகா எதோட பயகா அப்படின்னா மந்தாகின்யாகா சேஷம் அந்த மந்தாகின்யாகா பயக எதோ ஜலம் வந்து எதோட இருக்கு அப்படின்னா திக்வாரண திக் கஜங்களினுடைய மத ஜலத்தோட இருக்கு மேலும் என்ன அப்படின்னா ஹேமாம்புருக சசியானாம் தத் வாப்பியக தாம சாம்பிரதம் சோ அந்த சசியங்களுக்கு ஹேமாம்புருக அந்த தங்க தாமரைகளினுடைய அந்த அவைகளுக்கு இப்ப இவனுடைய அஹ் இடம் இவனுடைய நாட்டுல இருக்கிற தேசத்துல இருக்கிற அந்த குளம் குட்டைகள் தான் வந்து ஒரு தாம இருப்பிடமாக இப்பொழுது உள்ளது சரியா வியாக்கியானம் பார்க்கலாம் அத உபபோக சாதனானாம் கனக அரவிந்தாதீனாம் அப்படி அபகரணம் ஆக சோ வந்து ரெண்டாவது வகையான ஒண்ணு வித்வம்சனம் பார்த்தோம் அடுத்தது இப்ப அபகரணம் என்ன அபகரணம் அப்படின்னா அத்த உபபோக சாதனானாம் அனுபவிக்க கூடிய விஷயங்களாக இருக்கின்ற கனக அரவிந்தாதி நாம் கனகம்னா தங்கம் அரவிந்தம்னா தாமரை அந்த தாமரைகளினுடைய அப்படி அபகரணம் ஆக அவைகளையும் இவன் வந்து அபரி அபகரிச்சு மூடுறான் சோ வந்து என்ன அப்படின்னா மந்தாக்கின்யாகா மந்தாகின்யாகா பயகசேஷம் மந்தா சுர தீர்கிகாயா சோ வந்து மந்தா அப்படின்னாலே சுரர்களினனுடைய ஒரு தீர்கிகா அப்படிங்கிறது உங்களுக்கு வெல்லு இல்லைன்னா அஹ் பாண்டு சோ அவைகள் என்ன அப்படின்னா சேஷம் சிஷ்டம் இத்தர்த்தி சேஷா பய அப்படிங்கிறது ஜலம் அதுதான் இப்ப சேஷம் திரிஷு அந் உபயுக்ததா இது கேசஹ கேசவஸ்வாமி வச்சு சப்த ரிஷி ஹஸ்தாவச்சித ஹஸ்தாவச்சிதவசேஷா உங்களுக்கு திரஷ்டவியம் முன்னாடி ஏற்கனவே இந்த இதை பார்த்தோம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு ஆஹ் யாருக்காவது ஞாபகம் இருக்கா பதினாறாவது ஸ்லோகத்துல இந்த சேஷம்ங்கிற ஒரு சப்தத்துக்கு பார்த்தோம் நம்ம ஆஹ் ஞாபகம் இல்லையா காமாட்சி ஞாபகம் இல்லையா உம் திரிஷு உபயுக்ததா அந்த சேஷ சேஷபப்துறது அஹ் பிராய புல்லிங்காக ஏவ ஆனா இங்க வந்து இந்த ஜெண்டர்ல நபும்சகலிங்கத்துல யூஸ் பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னா உபயோகம் பண்ணி பிறகு பிறகு மீதி இருப்பது அப்படிங்கிற அர்த்தத்துல விழும்போது அது வந்து நபும்சகலிங்கம் அதர்வைஸ் வந்து அது வந்து அப்ஜெக்டிவாக யூஸ் பண்ணும்போது மூணு லிங்கத்திலையும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு அந்த இந்த ஸ்லோகத்துல பார்த்தோம் எது தெரியுமா அந்த அவஜித்த சப்தரிஷி ஹஸ் அவசேஷானி அவசேஷாணி

ஸோ அதை அது ஒரு தடவை ஒன்றுனா கேட்டுக்கோங்க அப்புறம் ஸோ திரிஷூ அந்நிய உபயுக்தகாங்கிற இதுல இந்த இந்த சேஷம்ங்கிற சப்தம் வந்து திரிஷு லிங்கேஷு உபயுக்தமாக இருக்கும் சேஷ சப்தசிய அவிதேய லிங்கத்துவம் அந்த சப்த ரிஷி அவசித அவசேஷானின்னு அந்த ஸ்லோகம் இது வந்து திரஷ்டவியம் அங்க அங்க மாதிரி இங்கேயும் வந்து இந்த சேஷம்ங்கிறது நபும்சக இருக்கு இங்கேயும் வந்து சேஷம்ங்கிறது மீதி அப்படிங்கிற வருது யூஸ் பண்ணப்படுறது ஓகேவா கிம்வா ஏன்னா சேஷகான்னு இருக்கு சேஷகாங்கிறது ஆதிசேஷனுக்கு வரும் சோ அந்த சேஷகா அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து புல்லிங்கத்திலயும் வருது ஸ்ரீலிங்கத்திலயும் வருது லிங்கத்திலயும் வருது நபும்சக லிங்கத்துக்கு யூஸ் பண்ணும்போது என்ன அர்த்தத்துல யூஸ் பண்ணப்படுறது அப்படின்னா அது வந்து மீதி இருக்கு அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துல யூஸ் பண்ணப்படுறது சரியா கிவ் வாத்த வா தது உபயுக் ஆஹ சரி வந்து எங்க வந்து அது உபயுக்தம் உபயுக் சாம்பிரேபுருவா தப்பியாத்தம் நொழுது அனேன அஸ்ய காலிய பூர்வா காலாத்து மகான் விசேஷ ஜாத்தகா இத்தி அதாவது சாம்பிரதம் அப்படின்னு சொல்றதுனாலேயே என்ன அப்படின்னா அனேன இதனால அசிய காலசிய பூர்வஸ்மாத்து காலாத்து மகான் விசேஷகா ஜாத்தகா இத்தி தோன்யத்தை அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த டைம்ல இது வந்து இங்க இருக்கு இதுக்கு முன்னாடி வந்து அந்த தாமரைகள் எங்க இருந்ததுங்கிறது விஷயம் இல்ல அனேனா அசிய காலசிய பூர்வஸ்மாத்து காலாத்து மகான் விசேஷக ஜாதகா இத்தி துவன்யதே மகான் விசேஷக ஜாதகா எனக்கு அந்த இடம் சரியா சொல்ல தெரியல ஆஹ் சாம்ரதம்ங்கிறது இப்போ வந்து இந்த தாமரைகள் வந்து இவனுடைய ஆஹ் இவனுடைய அஹ் வாபிகள்ல வாபிகளை தாமமா வச்சுட்டு இருக்கு இருப்பிடமாக வைத்து கொண்டிருக்கின்றன சரியா ஆஹ் இது வாண்டி இந்த மாதிரி இப்பவோ என்ன அப்படின்ற மாதிரி இப்ப பாரு எப்படி ஆயிடுச்சு அதோடைய நிலைமை எப்படி இருந்தது எப்படி ஆயிடுச்சு பூர்வஸ்மாத்து காலாது மகான் விசேஷ விசேஷ ஜாத்த இப்ப பூர்வஸ்மாத்து முன்னாடி இருந்த காலத்தை விட இப்ப விசேஷம் ஜாத்தம்னா என்ன எது விசேஷம் ஜாத்தம் மகான் விசேஷ ஜாத்தா இது துவன்யத்தை சொல்றார் என்ன சொல்ற இல்ல அந்த மூல ஸ்லோகம் வந்து ஒரே நிமிஷம் சோ அனேன அஸ்ய காலசிய பூர்வஸ்மாத்து காலாத்து மகான் விசேஷ ஜாதக இது துவன்யத்தை ஒரு செகண்ட் விசேஷம்ங்கிறது பேதகாங்கிறது மனசுல புரிக்கல சோ சாம்பிரதம்ங்கிற ஒரு பதம் போட்டதுனாலேயே இப்போ இருக்கின்ற இந்த காலத்து காலமானது பூர்வஸ்மாத்து காலாத்து மகான் விசேஷக ஸோ த கண்டிஷன் ஆஃப் த இது என்ன அப்படின்னா முன்னாடி வந்து இந்த தாரகாசுரனுடைய அட்டாக்குங்கிறது இல்லை அதனால அந்த தங்க தங்க தாமரைகள் நல்ல ஜாஜ்ஜுல்யமா ஆஹ் ஆகாஷ அந்த இதுல கங்கை கங்கா நதியில இருந்தது ஆனா இப்போ வந்து இவனுடைய வாப்பியில வாபி தான் அதுக்கு தாமமா இருப்பிடமாக ஆயிடுச்சு அதுதான் இப்ப இருக்கிற காலத்துக்கும் இப்ப இருக்கிற சுச்சுவேஷனுக்கும் முன்னாடி இருந்த சுச்சுவேஷனுக்கும் உள்ள மகான் விசேஷா விசேஷம் நாம பேதகா அப்படின்னு எடுத்துருவோம் சோ விசேஷ ஜாதகா இது துவன்யதே ஹேமாம்புருக சசியானாம் ஹேமா ஹேமாம்புருகானாம் சுவர்ண பங்க ஆஹ் பங்கஜானாம் சசியானாம் விரீஹ்யாதீனா சோ ஹேமாம்புருக சசியானாம் அப்படின்னா என்னன்னா ஹேமாம்பு ஹேமாம்புருகானாம் சுவர்ண பங்கஜானா தங்க தாமரைகளினுடைய சசியானாம் அப்படின்னா கிராப்ஸ்ன்னு அர்த்தம் இந்த விரீஹியாதீனாம் நெல்லு முதலியவைகள் சோ உத்காத பிரதிரோ பிரதிரோபனாத்து சுவர்ண பங்கஜேஷு சசியத்துவ ஆரோப்பக சோ வந்து சுவர்ண பங்கஜங்கள்ங்கிறது எப்படி வந்து உங்களுக்கு வந்து அவைகள் வந்து ஒரு சசியமாகும் அவைகள் எப்படி வந்து உங்களுக்கு ஒரு இதுவாகும் பயிரா நீங்க சொல்ல முடியாது இல்லையா அது வந்து ஒரு கிராப் அது ஒரு பூ தானே சோ அத வந்து நீங்க வந்து சசியம்னு ஏன் போட்டிருக்காரு அப்படின்னா உட்காத பிரதிரோபனாத்து ஒரு இடத்துல இருந்து பேத்து எடுத்து பிரதிரோபணம்னா இன்னொரு இடத்துல அதை வந்து சோ பண்றது வைக்கிறது சோ அந்த உட்காந்த பிரதிரோபனாது சுவர்ண பங்கஜேஷு இந்த சுவர்ண பங்கஜங்களில் சசியத்துவ ஆரோப்பகா சசியத்துவம்ங்கிறது ஆரோபிக்கப்படுகிறது அதனாலதான் ஹேமாம்புருக சசியானாம்னு பதம் போட்டிருக்காரு சரியா பிரதான உபபோக சாதனத்துவ பிரதீதிஷ்ட பலம் பலம் என்ன அப்படின்னா பிரதானமான உபபோக சாதனத்துவம் தத் வாப்பிய தசிய வாப்பியா தீர்கிகாகா அவனுடைய அந்த வாபிகள் அந்த குளம் குட்டைகள் தாம அப்படிங்கிறது கிரகம் தாரகாசுர சுவர்ண பங்கஜ பங்கஜானி உன்மூல்ய ஸ்வ வாபீ ரச்சனாயாம் உபயோஜித்தவான் சோ தாரகாசுரானவன் சுவர்ண பங்கஜங்களை ஒரு இடத்துல இருந்து உன்மூல்ய எடுத்துட்டு ஸ்வ வாபி அஹ் ரச்சுவாபி ரச்சனாயா உபயோகித்தவான் தன்னுடைய வாபிய வந்து ரசிக்கிறது அப்படின்னா அதை இன்னும் அழகுபடுத்துறது அந்த வாபியை வந்து வெறுண்ண குளம் குட்டையாக இல்லாமல் அதுல வந்து சாதாரண தாமரைகள் வந்து முளைச்சுட்டு இருக்காம இந்த மாதிரி மந்தாகினிலேருந்து எடுத்துன்னு வந்த அந்த தாமரை அங்கே வச்சதுனால அந்த தன்னுடைய ஸ்வ வாபி தன்னுடைய வாபிகளினுடைய ரச்சனாயா உபயோகிதவான் அதை அழகுப்படுத்துறதுலையோ இதெல்லாம் அதில் சிருஷ்டிப்படுத்துறதுலையோ யூஸ் பண்ணான் ததஷ்ட தத்திர ஜலமாத்திரம் அவசிஷ்டம் பவதி இத்தியர்த்தக ஸோ த த அதனால தத்திர அப்படின்னா மந்தாக்கினி மந்தாக்கினி அந்த நதியில அதுல வந்து ஜலமாத்தம் அவசிஷ்டம் தங்க தாமரைகள் எல்லாம் இவன் லூட் பண்ணிட்டான் சோ என்ன இருக்கு வெறும் ஜலம் ஒண்டிதான் இருக்கு பவதி நனு பயாம்சி கேனன அபகிருத்தானி அதாக திக்வாரணம் மத மதாவிளம் இது சரி வந்து வெறும்ன வந்து தாமரையை மா தானே அவன் எடுத்துக்கணும் மந்தாக்கினியையும் அங்கேருந்து ஒரு ஒரு கெனால் மாதிரி போட்டு ஒரு டியூப் போட்டு மந்தாக்கினிய கொண்டு வந்துருக்கலாமோனோ ஃபோர்ஸ் பில்லி ஏதாவது வந்து வா என்னுடைய இதுலயும் வந்து எப்படி வந்து எல்லாம் அவன் இப்படி டார்ச்சர் பண்றான் இல்லையா கூடவே இந்த கங்கா நதியையும் டார்ச்சர் பண்றலாம் பண்ணலாம் இல்லையா நீ வந்து இங்க இந்த ஆனாலப்பட்ட சுரர்களுடைய நதியா நீ இருக்க அத்தனை சுரர்களும் எனக்கு அடிமையா இருக்கா உனக்கு இங்க என்ன உன்ன என்ன வேலை நீ வந்து என்னுடைய என்னுடைய வாபி அஹ் இதுல வந்து அஹ் குளத்துல எல்லாம் வந்து நீயே ஜலமா இரு அப்படின்னு அவன் கங்கையை கேக்கலாம் அது ஏன் அவன் விட்டுட்டான் அப்படிங்கறதுக்கு ரீசன் பயாம்சி கேனன அபகிரதானி தாமரைகள் அபகாரம் பண்ணப்பட்டது அவனால் ஆனால் ஏன் இந்த ஜலத்தை விட்டுட்டான் இந்த ஜலங்கிறது ஏன் அபகாரம் பண்ணப்படல அப்படிங்கறதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கிறார் அதாக திக்வாரண மதாவிலம் இது திக்வாரணானாம் திகானாம் மதேன மத ஜலேன ஆவிலம் அப்படின்னா கலுஷம் கலுஷிகிருத்தம் இது பாவக சோ வந்து என்ன அப்படின்னா அங்க வந்து திக்கஜங்கள் வந்து ஸ்நானம் பண்றதுக்கு வீட்டுக்கு வருது வரும்பொழுது அவைகளினுடைய அந்த மத ஜலம் வந்து அந்த கங்கையில வந்து விழுந்துடுறது சோ அந்த ஜலம் கங்கா ஜலம்ங்கிறது வெறும் கங்கா ஜலம் இல்ல யானையினுடைய மத ஜலத்தோட மிக்ஸ் பண்ணி இருக்கிறதுனால அந்த திக்வாரணானாம் திக்கஜானாம் மத ஜலேன ஆவிலம் அப்படிங்கறது கலுஷம் மலினமாக்கப்பட்ட காரணத்தினால அவன் வாட்டான் இல்லைன்னா அவன் கங்கையும் உடுண்ட் ஸ்பேர் ரீவன் கங்கை அப்படிங்கிறது புரியுதா அதையும் அந்த ஜலத்தையும் கொண்டு வந்து என்னுடைய என்னுடைய தேசத்துல வந்து நீ எப்படியான பிரவாகம் பண்ணு ஆனா ஏன் விட்டுட்டான் அப்படின்னா எப்படி வந்து அங்க பரமேஸ்வரனுக்கு வந்து பதினாறு கலையோட சந்திரன் வந்து த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸும் இவனுடைய ராஜ்யத்துல வந்து நல்லா ஜாஜல்யுமா இருக்கணும் அப்படின்னு சொன்னார் இல்லையோ அந்த ஸ்லோகத்துல அதுல வந்து அமாவாசையா இருந்தாலும் சரி அது வந்து பிரதமையா இருந்தாலும் சரி திவித்தியா இருந்தாலும் சரி வளர்ப்பெரியா இருந்தாலும் சரி தேய் பெரியா இருந்தாலும் சரி அந்த அந்த பதினாறு கலையோட அந்த சந்திரன் வந்து இருந்துகிட்டே இருக்கணும் அதுல ஒரே ஒரு கண்டம் ஒரு ரேக்க மாத்திரம் சிவன் தலையில இருக்கான் ஏன் விட்டுட்டான் அப்படின்னா அது ஒரே ஒரு ரேக்க தானே போனா போறது ஒழிஞ்சு போறதுன்னு விட்டுட்டோம் அதே மாதிரி இங்க என்ன அப்படின்னா அங்க வந்து போனா போறதுன்னு விட்டான் இங்க வந்து கலுஷம் ஆயிடுச்சு அந்த ஜலமே கலுஷம் ஆயிடுச்சு சீச்சி திக்வாரணத்தினால திக்ஜங்களால மலினமாக்கப்பட்ட ஜலத்தையா என்னோட ராஜ்யத்துக்கு அது கங்கையா இருந்தாலும் எழுந்துட்டு போட்டோம் திக் அதுல மலினம் படுத்திட்டு தோணும் அதனால எனக்கு இல்ல ஆஹ் என்ன ஒரு ராயல் அவனுக்கு அதுதான் சரியா காளிதாசன் எழுதுறது ஒரு பக்கம் அதுக்கு இவர் கொடுக்க குடுக்கற ஒவ்வொரு இல்லையா திக்கஜங்களால கல்வசம் பண்ணதுனாலதான் அவன் வந்து அதை விட்டு வச்சான் அப்படின்றது ஆமா 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 பயகசேஷம் அது மாத்தம் இருந்துடுத்து வந்தாங்க திக்மா ஏன் அதை விட்டாங்கிறதுக்கு இவர எக்ஸ்பிளேஷன் கொடுக்குற இப்ப காளிதாசர் எழுதினது அங்க இருக்கிற ஹேமா புகூ தாமரை தங்க தாமரை எல்லாத்தையும் வந்து இவன இவனுடைய அவைகளுக்கு தன்னுடைய குளம் குட்டைய இருப்பிடமா ஆக்கினுட்டான் அங்க இருக்கிறது மீதி வந்து ஜலம்தான் இருக்கு அப்படின்னு சொல்லி விட்டுருக்கலாம் அந்த காளிதாசர் வந்து திக்வாரண மதாவிலம் பயா அப்படின்னு போட்டதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த ஜலத்து விட்டதுக்கு காரணம் இதுதான் அப்படின்னு சொல்றது இல்ல உம் ஆக

மந்தாகினியா பய பயகசேஷம் திக்வாரண மதாவிலம் ஹேமாம்புருக சஸ்யானாம் தத்வாப்ய தாம சாம்பிரதம் அதுக்கு அடுத்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா சரியா இருக்கா பிரகாஷ் வாசுதேவன் உம் அப்புறம் அந்த மகான் விசேஷம் வந்து எனக்கு என்ன தோணித்துனாக்க முன்ன வந்து அந்த அஹ் கேஞ்சஸ்ல இருந்து அந்த தங்க தாமரைக்கு போறது அந்த மகான் விசேஷக அந்த தங்க தாமரை ஆனது வந்து அந்த பேர் பட்ட அந்த தங்க தாமரை வந்து கேஞ்சஸ்ல இருந்ததை எடுத்து ஆஃப்டர் ஆல் அதை கொண்டு வந்து தன்னோட வாப்பில வச்சுன்னுட்டாங்கற மாதிரிதான் அது அந்த தங்க தாமரைக்கு தான் அந்த மகான் விசேஷகம் போறது என்ன எப்படி சொல்லவேல அதை பதம் சொல்லிவாங்க ஏன்னா என்ன அஸ்ய காலசிய இந்த காலமே ஓகே அணேன அப்படின்னாக்க அதாவது அந்த காரியன அந்த தங்க தாமிரிய எடுத்து தன்னோட வாப்பிக்கு கொண்டு வந்த அந்த காரியத்தினால அணேன அந்த தாரகாசுரனை அசிய காலசிய பூர்வஸ்மாத் காலாத்து ஆஹ் அசிய காலசிய பூர்வஸ்மாத் காலாத் பூர்வஸ்மாத் காலாத்த முதல்ல போட்டுக்கோ அதாவது முன்னாடி இருந்து அந்த ஒரு பெரிய ஒரு மகான் விசேஷம் பூர்வஸ்மாத் காலாத்து முன்னாடி இருந்த காலத்திலேந்து ஆதி காலத்திலேந்து எப்போ அது தோணித்தோ அந்த காலத்திலேருந்து ரொம்ப ஒரு மகான் விசேஷகமா அந்த நதியில இருந்த அந்த தங்க தாமரையானது அசிய காலசிய இப்ப இந்த காலத்துல இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு அதை வந்து அதை கொண்டு வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரிதான் நான் எடுத்துக்கிறேன் எப்படி அது நீங்க சொல்றது ஒட்டியே வரலையே அப்படியா ரெண்டு வயசுல சரியாவே வரலையே

அந்த சாம்பிரதம்ங்கிறது ஹேமாம்புரு ஹசஸ்யா நாம் தாப்யஹ தாமஹ அது சேர்த்துதான் பாக்கணும் சாம்பிரதம் இல்ல 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 வியாக்கியான அவர் எப்படி எழுதின்னு வராரு பாருங்க ஒவ்வொரு பதத்துக்கும் தனித்தனியா போட்டு எழுதின்னு வரார் ஹீ டேக் சாம்பிரதம் இஸ் ஈக்குவல் டு இதானி அப்புறம் அனேன அனையன சாம்பிரதம் பதேன அசிய காலசிய இந்த காலமானது பூர்வஸ்மாத்து காலாத்து மகான் விசேஷக ஜாதக இப்ப துன்யதே இப்போ இருக்கிற காலத்துக்கும் முன்னாடி வந்து அதனுடைய முன்னாடி இருந்த காலத்துக்கும் அந்த விசேஷகா அந்த வேதம்ங்கிறது பேதக ஜாதக அதாவது பேதத்து பேதக ஜாதக இது துவன்யதே அப்படின்னா அந்த முன்னாடி இருந்த காலத்துல தாரகாசுரனுடைய அட்டாக்குங்கிறது இல்ல அதனால கங்கைக்கோ சுரர்களுக்கோ தாமரைகளுக்கோ மேருக்கோ ஒரு ப்ராப்ளமும் இல்லை ஆனா இப்போ இப்போ வந்து டைம் அஸ் சேஞ்சுன்னு சொல்றோம் இல்லையா பாலிடிக்ஸ்ல அந்த அந்த சேஞ்ச் இன் டைம் அந்த இப்போ இருக்கிற காலகட்டமானது முன்னாடி இருந்த கால கட்டத்திலிருந்து வேறுபட்டது வேறுபட்டது விசேஷாக நாம பேதகான்னு ஒரு அர்த்தம் இருக்கு சாஸ்திரத்துல எல்லாத்துக்கும் எல்லாத்துலயும் யூஸ் பண்ணுவா விசேஷம் நாம பேதக நுட்டு நிறைய புத்தகத்துல படிச்சிருக்கோம் எனக்கு தெரிஞ்சு அந்த அர்த்தத்தெல்லாம் வரும் ஏன்னா ஹேமம்புருக சசியானாம்ங்கிறது அடுத்தது போறாரு ஹேமம்புருக சசியானாம் இஸ் ஈக்குவல் டு ஹேமாம்புருகானாம் இஸ் ஈக்குவல் டு சுவர்ண பங்கஜா அப்புறம் புல் ஸ்டாப் சசியா இஸ் ஈக்குவல் டு விரிஹியாதீனாம் அப்படி சொல்லிட்டு வரணும் எதுக்கு விரீஹி எதுக்கு இத வந்து சசியம்னு போட்ட அப்படின்னா உட்காத பிரதிரோபனாது சுவர்ண பங்கஜேஷு சசியத்துவ ஆரோப்பக அவருடைய வியாக்கியானமே உங்களுக்கு அப்படிதானே வருது மந்தா கின்யாகா பயசேஷன்னு சேஷம் மந்தா டு அது அவர் இஸ்இகல் டூன்னு போடல நம்ம தான் படிக்கணும் அத மந்தா கிண்ணியாக சுரதீர்கிக் படிச்சுக்கணும் அதே மாதிரி சாம்பிரதம் இஸ்வல்

இந்த மாதிரி இது போயாச்சு மந்தாகினிய அபகாரம் பண்ணினுட்டான் நெக்ஸ்ட் வந்து அந்த மூணாவது டைப் படிச்சோமோனோ வித்வம்சனம் அபகரணம் உபரோதம் முன்னையும் போகாம பின்னியும் போக விடாம தடுக்கிறது எல்லாத்துலேருந்தும் அதுக்கு என்ன அப்படின்னா புவன ஆலோகன பிரீதிபிகின்னு அனுபவியதே ஸ்வர்கிபிகி ஸ்வர்கத்துல இருக்கின்ற அந்த தேவர்களினால் இந்த பூலோகத்தை பாக்கறோம் அப்படிங்கிற ஒரு பிரீத்தின் அனுபவியதே அந்த ஒரு சந்தோஷமானது அனுபவிக்கப்படவில்லை ஏன் அப்படின்னா கிளிகிருத்தே விமானானாம் தத் ஆகாத பயாது பதி விமானானாம் ஆகாத பை பதி ஆகாத பயாது வழியில வந்து அவன் வந்து ஏதாவது அட்டாக் பண்ணுவானோ அப்படிங்கிற ஒரு பயத்தினால விமானங்களின் அந்த பத்தினா மார்க்கம் அதை கிளி பூத்தே அதை வந்து பாழடைந்து அஹ் அடை அஹ் அடையும்படி ஒரு கிளி பூத்தே சதி சதி சப்தமில இருக்காங்க பாழடைந்து அஹ் அடைந்த அடைந்த காரணத்தின் பொருட்டு ஸ்வர்கிபிகி அந்த தேவர்களினால் புவன ஆலோகன பிரீத்திகி இந்த பூமியை சுத்தி பார்க்கறதுங்கிற அதுல வர ஒரு இன்பம் அப்படிங்கறது நகலு அனுபவியதே அது வந்து அனுபவிக்கப்படவில்லை சோ ஆலோகன பிரீத்திகி ஸ்வர்கிபிகி நான் அனுபூயதே பூமியை பார்ப்பதினால் உண்டாகின்ற ஒரு சந்தோஷமானது ஸ்வர்கிபிகி அந்த ஸ்வர்கத்தில் உள்ள தேவர்களினால் ந அனுபூவியதே அனுபவிக்கப்படவில்லை ஏன் அதுக்கு ஏன் அப்படின்னா தத்து ஆகாத பயாது தத்து அப்படின்னா தசிய அந்த தசிய தாரகாசுரஸ்ய ஆகாத பயாது அட்டாக் வந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயத்திலிருந்து பதி மார்க்கத்தில் விமானானாம் கிளீகிருத்தம் கிளீகிருத்தே சோ மார்க்கத்தில் இந்த விமானங்கள் வந்து ஏதாவது அதை பால் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க நடுவுல வந்துட்டும் அந்த பயாது இந்த ஸ்வர்கிபிகி நான் அனுபவியதே அப்படின்னா அவ எங்குமே போலன்னு இருப்போம் அவளுடைய அவளுடைய மூமெண்ட் எங்கேயாவது போனா எது விமானத்தை ஏதாவது அட்டாக் பண்ணுவான் இல்லனா இவாளை ஏதாவது அட்டாக் பண்ணிடுவான் அதனால அவ வந்து இடத்த விட்டே காலி பண்ணாம அப்படியே உட்காந்துட்டு இருக்கா புரியுதுதான் உங்களுக்கு சோ தத் ஆகாத பயாத்து விமானானாம் பதி கிளி கிளி கிரதே ஸ்வர்கிபிஹி புவன ஆலோகன பிரீத்தி நான் அனுபவியதே அடுத்தது சோ அதனுடியானம் என்ன உபரோதமாக சோ வந்து அந்த அட்டாக் பண்றதை பத்தி சொல்றான் விமானத்து கிளி கிருத்தே ஸ்வர்கிபிஹி புவன ஆலோகன பிரீத்திகின்னு அனுபூயதே விமானானாம் அப்படின்னா வியோம யானானாம் பாருங்க இங்கேயும் பாருங்க விமானானாம்னு போட்டுட்டு அதுக்கு அதனுடைய அர்த்தத்தை சொல்ற வியோமம்னா ஆகாஷம் ஆகாச யானாம் யானம்னா உங்களுக்கு இது என்ன சொல்றது வெகிக்கிள் ஆகாச மார்க்கத்துல போறதுக்கு உண்டான அந்த சாதனம் சாதனானா பதி மார்கே பதினா மார்க்கத்தில் தத் ஆகாத பயாது தசிய தாரகாசுர ஆகாத தத் ஆகாத சோ தத் ஆகாத பயாது அப்படின்னா அந்த தசிய அப்படிங்கிறது யாருக்கு போறது தாரகாசுரனுடைய ஆகாத ஆகாத பயாது அவன் வந்து அட்டாக் பண்ணிடுவானோ அப்படிங்கிற ஒரு காரணத்தினால ஆஹ் ஆகாத தத் ஆகாத தஸ்மாத்து தாரகாசுர கர்த்திருக்க கர்த்தாத்து ஆகாதாது இத்தியர்த்தக சோ தாரகாசுரன் கர்த்தா அந்த அட்டாக் பண்றதுக்கு அந்த பயத்தினால அவ வந்து மார்க்கத்துல ஏதாவது ஆயிடுமோங்கிற ஒரு பயம் இருக்கு ஆகாதக அவஸ்கந்தஹ அபிபவக அவஸ்கந்தம்னாலும் உங்களுக்கு அட்டாக்கு அபி அடக்கிறது அடக்கி வைக்கிறது இது யாவது ஆகாத்தாது எது பயம் தஸ்மாத் ஹேதோகோ கிளிகிருத்தே சஞ்சார வர்ஜிதே சோ ஆகாத்தாது எது பயம் ஆகாத்திலிருந்து என்ன ஒரு பயமோ அந்த காரணத்தின் பொருட்டு கிழிகிருத்தம் சஞ்சார வர்ஜிதம் சஞ்சார வர்ஜிதே அப்படின்னு சொல்லும்பொழுது உங்களுக்கு அங்க நிமித்த சப்தமி அதாவது அந்த மூமெண்ட்டுக்கும் அவளுக்கும் அந்த அந்த விமானத்துக்கும் இவாளுக்கும் இருக்கிறது வந்து ஒரு அஹ் அதாவது அந்த நிமித்த சப்தமிங்கிறது உனக்கு வந்து அது என்னது அஹ் என்ன இது சர்மணி த்விபினம் ஹந்தி அந்த எதுக்கு கோசரம் அந்த புலிய வந்து கொல்றோம் அப்படின்னா அந்த அதனுடைய தோலு கோசரம் கொல்லறோம் சோ அந்த அந்த நிமித் எதை நிமித்தமா வெச்சுண்டு பண்றோமோ அதுக்கு நிமித்த சப்தமி அது பேர் நிமித்த சப்தமி அங்க சப்தமியில போடணும் சர்ம சர்மணி திவிபினம் ஹந்திங்கிற இடத்துல அந்த டைகரை வந்து எதை குறிச்சி கொல்றோம் அப்படின்னா அது எதுக்கோசரம் கொள்றோம் வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் கில்லிங் த டைகர்னா அதுக்கு நிமித்தம் வந்து அதனுடைய தோல் சோ அதனால சப்தமியில போடுறோம் அண்ட் இந்த நிமித்த சப்தமி வந்து எந்த இடத்துல சொல்லணும் அப்படின்னா எந்த ஒரு பொருளுக்கும் வந்து சப்தமியில போடுறோமோ அதுக்கும் இதை சமவாய சம்பந்தம் இருக்கணும் இல்லைன்னா சம்யோக சம்பந்தம் இருக்கணும் சம்யோக சம்பந்தம்ங்கிறது இதான் ஒரு புக்கு மேல ஒரு புக்கு வச்சேன்னா அது சம்யோக சம்பந்தம் பிரிக்கப்படும் சமவாய சம்பந்தம்ங்கிறது இப்ப வந்து ஒரு துணியில இருக்கிற ஒரு கலரு குணம் அந்த குணத்தை வந்து அந்த துணியிலேருந்து நம்மளால பிரிக்க முடியாது சோ இந்த மாதிரி இருக்கிற சம்பந்தம் வந்து உங்களுக்கு சமவாய சம்பந்தம் நிமித்த சப்தமி வந்து ஆகாதாது எது பயம் தஸ்மாத் ஹேதோஹோ இங்க கிருத்தேங்கிறது உங்களுக்கு நிமித்த சப்தமி அதுக்கும் அந்த இதுக்கும் வந்து ஒரு சம்யோக சம்பந்தம் சொல்லி இங்க நிமித்த சப்தமி சொல்லலாம் சரியா அப்புறம் ஸ்வர்கிபிஹி அஹ் நிமித்த சப்தமிச்ச யம் இதுதான் அந்த ஃபர்ஸ்ட் சர்க்கத்துல இருக்கிற பதினாறாவது ஸ்லோகம் படிச்சோம் இல்லையா அந்த இப்ப சொன்னேன்னே சப்தர்ஷி ஹஸ்தாவச்சித்த அவசேஷானி அதுலயும் உங்களுக்கு வந்து இந்த நிமித்த சப்தமி தான் அங்க நான் கிளீனா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன் ஒன்னா அந்த ரெக்கார்டிங் ஒரு தடவை கேட்டுக்கோங்க சரியா ஸ்வர்கிபிஹி தேவைஹி புவன ஆலோகன பிரீதிஹி ஸ்வர்கிபிஹி அப்படின்னா தேவைஹி சொர்க்கத்தில் இருப்பவர்கள் அவர்களினால் தேவர்களினால் புவன ஆலோகன பிரீதிஹி புவனானாம் ஸ்வர்காத்து அந்நேஷம் லோகானாம் ஸ்வர்கே அபி ஸ்வ அவஸ்தித பிரதேச வெதிரிக்த பிரதேசானாம் இது ச அர்த்தாத்து ஆயாதி சோ வந்து என்ன பாவம் என்ன அப்படின்னா ஸ்வர்க்கத்தில் இருக்கின்ற அந்த தேவர்களினால் புவன ஆலோகன பிரீதி புவனம் அப்படின்னா புவனானாம் ஸ்வர்காத்து அந்யேஷம் லோகானாம் அர்த்தம் புவனம் அப்படின்னா ஸ்வர்க்கத்தை தவிர மீதி இருக்கின்ற லோகங்களினுடைய அது ஒண்ணு ஒண்ணுன்னு என்ன அப்படின்னா ஸ்வர்கே அபி ஸ்வர்க்கத்திலும் கூட ஸ்வ அவஸ்தித பிரதேச வெதிருத்த பிரதேசானா மிதீச்ச அர்த்தாத்து ஆயாதி ஸ்வர்க்கத்துல கூட எப்படி அப்படின்னா அவ வந்து இந்த இடத்துல இப்போ அவனுக்கு வந்து மயிலாப்பூருக்குள்ளதான் இருக்கணும் அப்படின்னா மயிலாப்பூருக்குள்ள அவன் போ அதுல இருந்து வெளில போக முடியாது மூவ் அவுட் அபி இருக்கின்ற அதுலி ஹி ஹாஸ்ரிக்ஷன் வந்து போறதுக்கு வந்து அவனுக்கு வந்து ஒரு தடபா அவளுக்கு புரியுறதா சோ அதனால அப்படியே வீட்டிலேயே அவ வந்து அவளுடைய இருக்கிற இடத்துல கட்டுப்பட்டவர்கள் போல இருந்துட்டு இருக்கான் அந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது அவள் ஒரு கைதி மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கான் ஆஹ் ஆலோகனம் தர்ஷனம் தேன யா பிரீத்திகி சா ந அனுபூவியதே ஆலோகனம் புவன ஆலோகன பிரீத்தின்னு பார்த்தோம் இல்லையா ஸ்வர்கிபிகி புவனாலோகன பிரீதிஹி அவ தேவை தேவகின்னு சொல்லிட்டார் புவனாலோகன பிரீத்திகிக்கு புவனானாம் அப்படிங்கிறதுக்கு இவ்வளவு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தார் ஸ்வர்க்கத்தில இருந்து இன்னொரு லோகம் ஒண்ணு ஸ்வர்க்கத்திலும் கூட எப்படி வந்து அந்த இவனுக்கு வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்ததோனோ அது பேர் என்ன வாலிக்கு அந்த ரிஷியமூக்க பர்வத்தம் கிட்ட போனா அவனுக்கு அந்த 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 மாதிரி மாதிரி இவாளுக்கு வந்து இந்த ஒரு எல்லையை தாண்டி எங்கேயும் போக முடியாது சோ இது வந்து இந்த புவனானாம்கு சொல்லிட்டார் சொர்க்க ஆஹ் புவன அவத்துக்கு சொல்லியாச்சு ஆலோகனம்ங்கிறதுக்கு என்ன அப்படின்னா ஆலோகனம் தர்ஷனம் ஏன் தேனையா பிரீதி அந்த த உண்டான ஒரு சந்தோஷம் சா பிரீத்தி ந அனுபூயத்தை அந்த பிரீத்தியானது ந அனுபூயத்தை அப்படின்னு சொல்லும்போது நான் பிராபியத்தை தாரகாசுர அபிபவ பயாத்து தாரகாசுரேன அபிபவம் தாரகாசுரனால ஒரு 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 அவமானம் வந்துடுமோ அவன் வந்து நம்மளை அடக்கிடுவானோ அவனால நமக்கு வந்து ஒரு அப்ட்ரக்ஷன் வந்துடுமோ ஒரு உபரோதம் வந்துடுமோ அப்படிங்கிற ஒரு பயத்தினால குத்ராபி குஹாயாமேவ அஸ்மாக்கம் இதானியம் அவஸ்தானம் வித்தியார்த்தம் எங்கேயோ ஒரு குஹையில தான் வந்து எங்களுக்கு வந்து இப்போ அவஸ்தானம் நாம எங்களுடைய ஸ்திதி எங்களுடைய ஸ்டே எங்களுடைய இது வந்து எங்க இருக்கு அப்படின்னா தாமரைகளுக்கான வாப்பில தாம எங்களுக்கு வந்து குகையில தான் தாம என்ன அந்த தாமரைகளான சூரிய வெளிச்சத்தை பார்த்துண்டு லோகத்தை பாக்குறது எங்களுக்கு வந்து குத்திராபி குகாயாமே அஸ்மாக்கம் இத்தி இதானின் அவஸ்தானம் இத்தியார்த்தம் எங்கேயோ ஒரு குகையில தான் எங்களுக்கு அவஸ்தானம் ஏன்னா எப்படி முன்ன வச்சாலும் அடிக்கிறான் பின்ன வச்சாலும் அடிக்கிறான் அதனால வந்து நாங்க எங்க போறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார் ப்ரஹஸ்பதி பிரம்மா கிட்ட சோ புவன ஆலோகன பிரீதி ஸ்வர்கிபிகின அனுபூயத்தே கிளீகிருத்தே விமான தது ஆகாத்த பயாத்து பதி

கமா ஸ்வர்காத்து அநேஷாம் லோகானாம் விதின் பிராக்கெட் வச்சுக்கோங்க கமா அப்புறம் ஸ்வர்கே அபி அந்த ஸ்வர்க்கத்திலும் கூடங்கிறது இவர் ஆட் பண்றேத்து அந்நிய போனான்கிறதுக்கு ஸ்வர்காத்து அந்நேஷாம் லோகானாம் அப்படிங்கிறது அர்த்தம் புரியுறதா அந்த ஸ்வர்கே அபி அந்த ஸ்வர்க்கத்திலும் கூட அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஸ்வர்கே அபிக்கு என்ன அப்படின்னா ஸ்வ அவஸ்தித பிரதேச வெத்திரிக்திரதேசானாம் இத்திச்ச அர்த்தாத்து ஆயாதி சரியா சொல்லுங்க புரியுறதா சரி இவர் இத எழுதினவர் அவர் வியாக்கியானக்காரா அவளுக்கு வந்து இசுகுல் டு ஃபுல் ஸ்டாப்பு காமா செமி கோலன் போட்டாதான் அவசியம் இல்லை அவசியம் இல்லை பட் நம்மள மாதிரி பாமர ஆளுக்கு அப்படி படிச்சாதான் புரியும் சார் நம்ம படிக்கும் பொழுது எங்க எங்க நிறுத்தணும் எங்க இதுன்னு ஒரு தடவை படிக்கும் போது நமக்கு புரியும் நீ வந்து பாமரா இல்ல சேர்த்துக்காத நாங்க பாமரா நீ அசாதாரணா எல்லாருமே படிச்சுட்டு இருக்கோம் அவ்வளவுதான் நானுமே தான் அந்த வியாக்கியானம் ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறேன் இல்லையா சோ நானும் அதான் அடுத்த ஸ்லோகம் யஜ்வபிஹி சம்பிருத்தம் ஹவ்யம் விததேஷு அத்வரேஷு சக ஜாத வேத சாரி ஜாத வேதோ முகாத்து மாயி மிஷதாம் ஆச்சினத்தி நக சோ வந்து என்ன பண்றான் அப்படின்னா இவன் வந்து அந்த அதாவது எதுல வந்து முதல்ல கை வச்சா வலிக்கும் அப்படின்னு சொல்லுவா தெரியுமா சாப்பாடுல கைவை வெயி அப்படின்வா சோ வந்து இங்க தேவர்களுக்கு எது வந்து சாப்பாடு அப்படின்னா அந்த ஏன்னா வந்து சாப்பாடு சாப்பிட சாப்பிட தான் நமக்கு உணவுல தெம்பு வந்து நம்ம வந்து மத்தவாளுக்கு சகாயம் பண்றதா இருந்தாலும் இருக்கட்டும் அடிக்கிறதா இருக்கட்டும் எதிர்க்கிறதா இருக்கட்டும் பண்ணுவோம் சோ தேவர்களுக்கு வந்து எதுல பலம் அப்படின்னா இங்க இருந்து அவருக்கு அவளுக்கு வந்து அந்த அக்னியில போடுற அந்த தான் அவளுக்கு சாப்பாடு அந்த சாப்பாட்டிலே அதுல அந்த ஹவிசு போடுறதுனாலதான் அந்த ஹவிசு அக்னியில விழறதுனாலதான் தேவர்களுக்கு பலம் அந்த அந்த ஹவிஸ் விடல அப்படின்னா எது அட்டாக் ஆகும் அவளோட ஸ்ட்ரென்த் அட்டாக் ஆகும் பிசிக்கல் ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்ட்ரென்த் அதை அட்டாக் பண்ணிட்டோம் அப்படின்னா அவளை மீதி அட்டாக் பண்றது ரொம்ப ஈஸின்னு அவனுக்கு தெரியும் அதனால அதர்வைஸ் அட்டாக் பண்ணிட்டு இருக்கான் அது வேற விஷயம் அத கூட விடல அந்த ஹவிசுனால் அந்த ஹவிச கூட அக்னியில விடுற ஹவிச கூட அவன் வந்து எங்களை அனுபவிக்க விடல அப்படின்னு சொல்ற புரியுதா சோ யஜ்வபிஹி விததேஷு அத்வரேஷு சம்பிரம் ஹவ்யம் என்ன பண்றான் அவன் மாயிசகாம் ஜாதவேதோ முகாத்து ஆச்சினத்தி சோ வந்து என்ன பண்றான் அப்படின்னா அந்த அந்த விதத்தேஷு ரெகுலரா பிரவர்த்தனம் ஆயிட்டு இருக்கிற அத்வரேஷு அத்வரங்கள்னா யாகங்கள் அந்த யாகங்களில் ஹவ்யம் யஜ்வபிஹி அப்படிங்கிறது உங்களுக்கு எஜ்வன் எஜ்வா அப்படிங்கிறவர் யாகம் பண்றவர் யெஜ்வன்கிறது சப்தம் அங்க யஜ்வபிகிங்கிறது திருப்தியா பகுவச்சனத்துல இருக்கு சோ யஜ்வபிகி அந்த யாகம் பண்ற அவர்களினால் என்ன அப்படின்னா சம்ருதம் ஹவ்யம் கொடுக்கப்படுகின்ற அந்த ஹவ்யத்தை சக மாயி அந்த மாயியான அந்த இவன் தாரகாசுரன் ஜாதவேதோ முகாது நகமிஷதாம் நாங்க எல்லாம் தூங்கிட்டுள்ள நாங்க எல்லாம் நல்லா படிச்சுன்னு விழிச்சுட்டு இருக்கிற பொழுதே ஜாதவேதோ முகாத்து ஜாதவேத வேதா அப்படின்னாலே வேதா அப்படின்னாலே உங்களுக்கு வந்து அக்னி அவருடைய முகாத்து ஏன்னா ஹவிச வந்து அக்னில போட்டாதான் அது தேவர்களுக்கு வந்து கேரளம் இந்திரன் ஒரு படம் வச்சு ஹவிச போட்டோம்னா அதை கொண்டு போய் அங்க அந்த அந்த பலி அங்க வச்சோம்னா போய் சேராது எதுவா இருந்தாலும் அவளுக்கு வந்து தேவர்களுடைய முகம் எது அப்படின்னா அது அக்னி சோ அந்த ஜாதவேதோ முகாத்து நக மிஷதாம் ஆச்சு நத்தி நாங்கெல்லாம் அப்படி விழிச்சுட்டு இருக்கும் பொழுதே அந்த அந்த இத வந்து அவன் வந்து எல்லாத்தையும் அந்த அவ்யத்தெல்லாம் அவன் எடுத்துட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறான் இந்த விஷதாம் ஒன்னே அந்த இதுதான் ஞாபகம் வந்தது மத்த விலாசம் வந்து எனக்கு ஞாபகம் வந்தது நம்ம பிராமணா வீழ்ச்சின் இருக்கும் போதே பௌத்தா வந்து எல்லாத்தையும் அபகரிச்சின் போயிடுறான்னு வரும் சோ அந்த விஷதாம் அதான் சரியா மேல வியாக்கியான ஜனசி அபகரணம் ஆக போஜனத்தையும் அபகரணம் பண்ணிட்டு இருக்கான் என்ன அப்படின்னா யஜ்வபி இது சக அத்வரேஷு விததேஷு யஜ்வபி சமிருத்தம் ஹவ்யம் மிஷதாம் ந ஜாதவேதோ முகாத்து ஆச்சினத்தி சக தாரகாசுர அந்த தா சகங்கிறவன் யாரு தாரகாசுரன் அத்வரேஷு யாகேஷு யா அத்வரங்கள்னா யாகங்கள்னு அர்த்தம் இந்த அத்வரத்துக்கு வந்து பலவிதமான விற்பத்தி சொல்றார் இந்த இவர் உம் இந்த காலையில போட்டிருக்கு இந்த அந்த பேஜை ஷேர் பண்றேன் பாருங்க அப்புறம் என்ன பாத்துக்கோங்க நீங்க அத்வரம்ங்கிறதுக்கு நிறைய நாஸ்தி ஹிம்சா எஸ்மின்னு அது அத்வரமா அதுக்கப்புறம் ந துவரதி இது அத்வரா நாட் டிஸ்டர்ப்டு பை த ராட்சசாஸ் அர்த்தம் அப்புறம் அத்வானம் ராதி ததாதி அதாவது ஸ்வர்க்கத்துக்கு போறதுக்கு காமிக்கிறது அதான் அத்வரமா சரியா இந்த மாதிரி நிறைய போட்டிருக்க காலையில நீங்க அப்புறம் வேணா பாத்துக்கோங்க நெஸ்ட் நான் படிக்கும்போது பாத்தேன் சோ அதான் சோ அத்வரேஷு யாகேஷு யாகங்களில் விதத்தேஷு பிரவிர்த்தேஷு சச்சு அந்த யாகங்களானது பிரவ விதத்தேஷு அப்படின்னா பிரவர்த்திச்சுண்டே இருக்கு கண்டினியூஸா கண்டினியூஸ் லூப் அவ பண்ணிட்டே இருக்கா சத்சூபி யஜமானி விதி பூர்வகமாக செய்யப்பட்ட யாகங்களினால் அந்த யாகங்கள் யாரால் செய்யப்படுறது அந்த யஜமானைகி அவதான் எஜ்வபிஹி யஜ்வா யஜ்வானவ் யஜ்வானஹ எஜ்வன்னு சப்தம் அங்க சரியா இது எஜேர் மணிப்புன்னு பிரத்யம் சரியா எஜ்வா அப்படின்னாலே விதினா இஷ்டவான் விதி பூர்வகமாக பண்றதுக்குதான் யஜ்வன் விதிபூர்வகமாக யாகம் பண்ணானா அவனுக்குதான் வந்து யஜ்வன் அனேன என்பா அனேன ஹவ்யசிய ஆதரணி ஆதரணியத்துவம் துவனிதம் இதனாலேயே என்ன அப்படின்னா எல்லாமே விதிபூர்வகமாக பண்றது அந்த ஹவ்யத்து ஹவ்யத்துக்கு ஒரு ஒரு மரியாதை ஒரு ஒரு ரெஸ்பெக்ட்ங்கிறது சம்பிருதம் அப்படின்னா அர்ப்பித்தம்னு அர்ப்பம் அர்ப்பிக்கப்பட்ட அதாவது எஜ்வபி சம்பிருதம் ஹவ்யம் யஜ்வ அந்த யாகம் பண்ற அந்த யஜமானர்களினால் அர்ப்பணம் செய்யப்பட்ட அந்த ஹவ்யம் மிஷதாம் இது அநாதரே சஷ்டி அவ பூங்கிட்டு முழுச்சுட்டு இருக்கும் பொழுதே எடுத்துன்னு போயிட்டான் அப்படின்னு சொல்ற இடத்துல உங்களுக்கு வந்து அனாதர அர்த்தத்துல சட்டி சரியா சோ அதுக்கப்புறம் மிஷுங்கிறது ஸ்பர்தயாமி இத்தி தாத்து அதுவும் ஒரு ஸ்பர்தாயாம் இத்தி தாத்து ஸ்பர்தா அர்த்தத்திலயும் மிஷுங்கிறது வருது சோ ஸ்பர்தாயாம் மிஷதி இத்தி சாத்து சோ ரெண்டு அர்த்தம் சொல்லலாம் ஒண்ணு மிஷதா மேதா அப்படின்னு அனாதர சட்டி சொல்லிட்டு நாங்க விழிச்சுட்டு போதே எடுத்துட்டு போயிட்டான் அப்படிங்கிறது ஒண்ணு இன்னொன்னு என்ன அப்படின்னா நாங்க இவ்வளவு ஸ்பர்தனா ஸ்பர்தானா இன் ஜென்ரல் காம்படிஷன் எவ்வளவு இவ்வளவு இவ்வளவு நாங்க நாங்க ஃபைட் பண்ணி பார்த்தோம் இருந்தாலும் அவன் எடுத்துட்டு போயிட்டான் சரியா சோ ஸ்பர்தமான் அதாவதான் ரெண்டு அர்த்தத்தையும் போட்டிருக்காரு அவர் ஸ்பர்தமானான் அஸ்மானு ஆதிருத்தியா ஆதிருப்தியர்த்தக ஸ்பர்தமானான் அவனோடு போராடி கொண்டிருக்கின்ற எங்களை ஆதிருத்திய ஒரு ஒரு இது உபேட்சை பண்ணிட்டோம் உன்மிஷத அஸ்மானு அனாதிருத்தியவா இது சோத ஏதாவது ரெண்டு அர்த்தம் உன்மிஷதா அப்படின்னா மூச்சன் வித் ஓபன் ஐஸ் கண்ணை வந்து தரந்துட்டு இருக்கும் பொழுதே அஸ்மானு அவன் வந்து இது பண்ணிட்டான் இல்லைன்னா வந்து அஹ் நீ வந்து இந்த மாதிரி வந்து நாங்க இவ்வளவு ஃபைட் பண்ணியும் எங்களால வந்து அதை வந்து இது பண்ண முடியல அதை வந்து தடுக்க முடியல ஜாதவேதோ முகாத்து அப்படின்னு இருக்கு ஜாதவேதாகனு அக்னி நடக்கும் சரியா விபரங்க ஜாதவேத முகாத்து அந்த ஃபுல் பதத்தை பிரிச்சு நமக்கு சொல்ற ஜாத வேதாக அக்னி ஜாத வேதாக ஏவ முகம் ஜாதவேதோ முகம் ஜா அந்த அக்னியே முகம் யாருக்கு நான் தேவர்களுக்கு சோ அக்னிரேவ ஹி தேவானா முகம் சோ அக்னிதான் தேவர்களுக்கு முகம் தஸ்மாத்து ஆச்சினத்தி அப்படின்னு அபஹரத்தின்னு அர்த்தம் அந்த தஸ்மாத்து அக்னி முகாத்து அந்த ஜாதவோ ஜாதவேதோ முகாத்து ஆச்சினத்தி அபஹரதி அதுக்கப்புறம் கிரதோ உபக்கிரமே சாட்டியாத்து ந விக்னமாச்சரதி பிரவத்தேத்து யாகே வதனாதேவாவி ஹவி ஆகரதி ச பாவ அதாவது எப்படி அப்படின்னா இதுதான் வந்து அந்த அசுர விஜயிங்கிறதுக்கு இதுதான் ஆக்ட் இதெல்லாம் இதெல்லாம் நீங்க எக்ஸாம்னு வியாக்கியானத்துல இருந்து கோட் பண்ண வேண்டியது அப்படின்னு சொல்றதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள் கிரதோகோ உபக்ரமே கிரதோனா யாகம் யாகத்தினுடைய உபக்கிரமேனா ஆரம்பம் ஆரம்பத்துல சாட்டியாத்து விக்ரமா ஆச்சரது அதாவது சாப்பாடு பருமாற போற ஓரமா இருந்து வேடிக்கை பார்த்துட்டு கரெக்டா இலையில எல்லாம் போட்டு வாயில வைக்கும் போது எழுதுகோன்னு சொன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி உபக்கிரமே அந்த யாகத்தினுடைய ஆரம்பத்திலேயே அவன் வந்து நிறுத்திட்டான்னு வச்சுக்கோங்களேன் ஹபீஸும் அவ ப்ரிப்பேர் பண்ணிக்க மாட்டா எதுவும் ஆயிருக்காது ஷாட்டியாத்துனா ஒரு ஒரு சதத்தன்மை அதனால நான் விக்ரம் ஜஸ்ட் கீப்ஸ் ஜீப் இங்க வந்து அஹ் ராமாயணத்திலயும் பார்த்திருக்கலாம் அந்த யாகத்தினுடைய ஆரம்பிச்சுதான் அவ வந்து மாம்சம் ரத்தம் அந்த போன் எல்லாத்தையும் கொண்டு வந்து போடுவான் ஏன்னா அந்த யாகம் டைம் எல்லாம் விஜய் பண்ணணும் அவா அதுவும் எஸ்பெஷலி அந்த ஹவிச போடும்பொழுது பண்ணிட்டோம் அப்படின்னா தேவர்களுக்கு அந்த நன்மை ஆகாது அவளுக்கு அந்த பலம் வந்து ஜாஸ்தி ஆகாது அவளுடைய அதான் சோ முன்னாடியே எல்லாம் அவள் பண்ண மாட்டா முன்னாடியே போய் அட்டாக் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன் இங்க அட்டாக் பண்றோம் வேற இடத்துல பண்ணலாங்கிற ஒரு எண்ணம் வரும் இல்ல இது அப்படி கிடையாது ரத்தோக என்ன ஒரு பொல்லாதனம் பாருங்க இது வந்து இந்த ஆன்டி வில்லன் வா ஆன்டி ஹீரோன்னு வா இந்த ஆன்டி ஹீரோவை சம்டைம்ஸ் நம்ம ரசிக்கிற மாதிரி இருக்கு இந்த அசுரபாவத்துக்கு வந்து ஒரு ரசிக்கிறதுனா லிட்டரலி ரசிக்கிறது இல்லை எவ்வளவு வந்து ஜஸ்டிஃபை பாருங்க அசுர விஜயங்கிறது இவன் தான் ரத்தோகோ உபக்கிரமே அந்த யாகத்தினுடைய ஆரம்பத்துல சாட்டியாத்து நான் விக்னம் ஆச்சரத்தி இப்ப சாம உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கான் ஒரு சட்டத்தன்மையினால அவன் வந்து விக்ன விக்னம் பண்றது இல்ல பிரவருத்தே யாகே ஆனா யாகம் ஆரம்பிச்சு விடுதுன்னு வச்சுக்கோங்க வதனாதேவ அவிஹி ஆகர தீச்சா இப்படி பாவ அப்படியே அவ வாயில இருந்து முகத்துல இருந்து அப்படியே வந்து அஹ் இத வந்து அபஹரிச்சுன்னு போயிடுவான் புரியுதா உங்களுக்கு ஆஹ் ஆமா பண்ணி நனு கதம் ஹவிஹி உபபத்தி அத ஆக மாயி சோ அடுத்த கேள்வி நிக்குமோனோ ஏன் நீங்க தூங்கிட்டு இருந்தேளா வேற ஏதாவது பண்ணிட்டு இருந்தேளான்னு ஒரு கேள்வி வருமோனோ நனு கதம் விஷதாமேவ நீங்க எல்லாம் வீழ்ச்சே தானே இருந்தேள் பவதாம் விஷதாமேவ ஹவிஹி ஆஹரண உபபத்தி ஹவிஸ் ஆனது எப்படி வந்து ஹவு த பாசிபிலிட்டி அக்கர் தட் ஹி வாஸ் ஹீ குட்நாட்ச் தவிஸ் வென் யூ பீப்புள் ஒர் எப்படி அப்படின்னா அதுக்கு ஒரு வார்த்தை போடணும் மாயா அஸ்ய அஸ்தி மாயி மாய மாய அவன் எங்க இருக்கான்னு எங்களுக்கு தெரியல சபார்னு வந்து விடுறான் எப்ப ஹவிசு விழ போறதோ அப்ப வந்து ஹவிச பிடிங்கி போயிடுவான் சோ அதனால எங்களுக்கு வந்து அதனால ஒரு பிரயோஜனமும் இல்ல சோ வீ இது வந்து மாயா அசி அஸ்தி மாயி விரீஹ்யாதிவாத்து இனிஹி சோ வந்து இந்த விரீஹாதி கணங்கள்னு இருக்கு அதுல வந்து செட் ஆஃப் வேர்ட்ஸ் வரும் அதுல இந்த மாயாங்கிற சப்தம் அதுலதான் வருது சோ மாயா அஸ்தி அஸ்தி இதி மாயி அந்த விரீஹ்யாதினங்கள்ல இனி டன்னுன்னு ரெண்டு பிரத்தையும் வரும் இந்த இடத்துல இனிங்கிற பிரத்தையும் வந்திருக்கு அதுதான் அவர் குறிக்கிறார் விரீஹியாதிவாது இனிஹி சரியா மாயாவி இதி மாயாம் ஆசிரித்ய ஆகரதி இத்தி மாயையை கடைபிடித்து கொண்டு அவன் வந்து அபகரணம் பண்றான் இல்ல சுவாரஸ்யமா இருக்குல்ல அவனை பத்தி படிச்சா கூட விஷயம் இவன் வந்து வந்து அந்த தேவர்களை விளையாட்டு பொருளா பண்ணிட்டு இருக்காங்க அவளோட அந்த பராக்கிரமத்தை வந்து எப்படியெல்லாம் வந்து கீழ் மட்டத்தனமா பண்ணணுமோ அப்படியும் பிளான் பண்ணி பிளான் பண்ணி பண்ணிட்டு இருக்கான் அந்த எதெல்லாம் மெயின் ஸ்விட்ச்சோ சொல்றோம் இல்லையா கரண்ட் ப்ளக் மெயின் பிளக் புடுங்கிட்டோம்னா அவ்வளவுதான்ட்டும் சோ இங்க யாருக்குல அவளுக்கு வர அவிசுதான் அவளுக்கு மெயின் சாப்பாடு சாப்பாடு அவளுக்கு பலம் கொடுக்கும் இதுல என்ன தோனிக்கிறதுன்னா அவளோட சாபம் கூட அவங்க ஒண்ணும் பண்ண முடியாதுன்ற நிலைமை எல்லாம் இருக்காங்கறது எனக்கு துணிக்கிறது ஏன்னா இவளுடைய இது க்ஷீணம் வருதே பலம்ங்கிறது சரீர பலம் ஆத்ம பலம் எல்லாமே இல்லையா சோ அந்த அந்த ஆத்ம பலம் சரீர பலம் அவளுக்கு எப்படி வரும் இந்த ஹவிஸ் ரூபமா நம்ம போடுற யாகங்கள்ல நம்ம போடுற அக்னியில விழற அந்த ஹவிசைகள் தான் அவளுக்கு போய் சேரும் அந்த ஹவிசையே கைய புடிங்கிட்டான் அது போடும் போது கையை புடிச்சுட்டான்னு வச்சுக்கோங்க என்ன பண்ணுவேன் அது கொண்டு வந்து அந்த ஹவிசில வந்து கொண்டு வந்து அக்னியில கொண்டு வந்து மாமி சத்தியம் ருதிரத்தையும் போனியும் போட்டான்னா என்ன பண்ணுவா இல்ல என்ன சொல்றேன் திராவிட முன்னேற்ற கட்சி அவள் தான் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் அதையோ நீங்க இதெல்லாம் ரெக்கார்டிங் ப்ளீஸ் அப்புறம் எஜ்வவி சம்பிரதம் ஹவ்யம் விததேஷு அத்வரேஷு சக ஜாதவேதோ முகான் மாயி மிஷதாம் ஆட்சி நத்தி நக நன்னா இருக்கு இல்ல என்ஜாய் பண்ண முடியுது இந்த ஸ்லோகம் எல்லாம் அடுத்த ஸ்லோகம் படிக்கலாமா இதோட போதுமா பதினொன்னு ஆயிடுது அத நிறுத்திக்கிட்டா ஓகே சரி